திருமண மாணவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தை இன்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே முத முறைய இருபத்தி ஆறு வகையான இயற்கை மூலிகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மேட்டான ப்ராடக்ட் தான் இது தமிழகம் உட்பட பதிமூன்று நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி பெசிலிட்டி இதுக்கு இருக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களை பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்டான ஆன பத்தி நீங்க

இந்த உருட்டை உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம் ஆக்சுவலாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது ஒரு விண்கல்னு ஆனால் இன்னொன்று ஒன்று கம்மிங்கில் இருக்குது அதை பற்றினா கூடுதல் அப்டேட்டு இந்த ஷோலை கொடுத்துட்றேன் பூமியை நோக்கி ஒரு பெரிய விண்கல் வந்துக்கிட்டு இருக்குப்பா அப்படின்னு மட்டுந்தான் நாசா சொல்லிச்சு தான் நிறைய பயங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சது அந்த விண்கலோட பேர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓஎன் ஆன் அப்படின்னு வச்சுருந்தாங்க நாசா தரப்பில் இருந்து அதோடய அளவை பற்றி சொல்கிறதா இருந்தால் அதோட லாங் மட்டுமே முந்நூற்று ஐம்பது மீட்டர்ஸ் அதோட அகலம் மட்டுமே நூற்றி எண்பது மீட்டர்ஸ் ஸோ நாசா சொன்ன மாதிரி விண்கல்களோட மற்ற அளவுகள் இருக்கல அதோட கம்பேர் பண்ணுறப்ப இது பெருசு தான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆர்ட்ருக்குல இதோடய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இப்போ செகண்டுக்கு எட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் இது பயணிச்சுட்டு இருந்திருக்கு இதை முழுக்க முழுக்க மானிட்டரிங் பண்ணுற வேலையை நாசா தான் கையில் எடுத்து கடைசி செகண்ட் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்ன ப்ரோ பாஸ்ட் ஸ்டாண்ட்ஸில் சொல்கிறீங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா கிராஸ் ஆகி போயிடுச்சு ஆனால் எது தெரியாமல் பல பேரும் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்க்ரீனில் தெரியுறாருல இவர் பேர் டேவிடுங்க ஆக்சுவலாக ஒரு நாசாவோட ஜெட் ப்ரொபோஷன் லெபார்ட்ரி இருக்குல்ல அங்கே நேவிகேஷன் என்ஜினியராக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவர் அப்போ பட் இவர் என்ன சொல்கிறாருனா இவ்வளோ பெரிய விண்கல் அப்படின்றது நம்ம பூமியை அப்ரோச் பண்ணுறது ரேர் தான் ஏன்னா சின்ன சின்னதாக கற்கள் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் அங்கங்கே போயிட்டுருக்கோம் இந்த பூமியோட வளிமண்டலம் மேற்பரப்பு சார்ந்து ஆனால் பெருசாக வர்றது பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை பத்து வருஷங்களுக்கு ஒரு முறையோ நடக்கும் அப்பேற்பட்ட ரேர் ஈவெண்ட்டு தான் இப்போ நடந்துருக்கு இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நாம் பார்க்க நேரிட்டுருக்கு அந்த விண்கல் ஒரு ஸ்டேடியம்ங்க ஒரு பெரிய ஸ்டேடியம் அளவுக்கு சைஸில் பெருசு தான் இதெல்லாம் உண்மை தான் அந்த விண்கல்லால் பூமி அழிஞ்சிரும் சொல்லிட்டு பல பேரும் பயப்பட ஆரம்பிச்சிருக்கீங்களே அதுக்கெல்லாம் எந்த ஒரு சமயங்க கிடையாது ஆக்சுவலாக பாசிபிலிட்டி ஆஃப் கொலூஷன் அதாவது எந்த அளவுக்கு இது பூமியை தாக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அதுவே இன்னும் ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கல அது எல்லாம் பிரயத்தனம் போட்டுட்டு இருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே எதுக்காக இப்போ ஏற்பட்ட பயம்னு அவர் தரப்பில் இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு சில விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா தேவையற்ற பயம் இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டாம் எங்களோட ஆய்வு இருக்குல்ல அதாவது இந்த விண்கற்கள் சார்ந்த விஞ்ஞானிகள் எங்களோட ஆய்வுன்றது இமீடியட் ஃப்யூச்சருக்காக மட்டும் கிடையாது அடுத்த நூறு வருஷங்களுக்காகவும் சேர்த்து தான் நாங்கள் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க தரப்பில் தெளிவான ஸ்டேட்மெண்ட்ஸை வண்ணமே இருக்காங்க நெக்ஸ்ட் ஃபைவ் ஏர்த் அப்ரோச்சஸ் இதை பற்றியும் சொல்கிறாங்க அதாவது அடுத்து பூமியை எந்த அளவுக்கு விண்கற்கள் ரொம்ப க்ளோஸ் அப்ரோச்சை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது அதை சார்ந்து பார்த்தீங்கன்னா நான்கு புள்ளி ஆறு மில்லியன் மைல்ஸ் டிஸ்டன்ஸில் அடுத்த ஃபைவ் அப்ரோச்சஸ் போதாம் இட் மீன்ஸ் அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்து விண்கற்கள் பூமியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ அடுத்த ஐந்து மேஜர் அப்ரோச்சஸ் இதுதான் இருக்குன்றாங்க இந்த ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிகிட்ருக்கோல்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆன் இந்த எரிக்கல் அளவுக்கே இருக்குன்றாங்க ஒரு சில கற்கள் அதை விட பெருசாக இருக்கலாம்னா சொல்கிறாங்க அதாவது ஒன்று ஒன்று ஐம்பது மீட்டர் வரைக்கும் பெருசாக இருக்குதுன்னு ஆய்வாளர்களே சொல்கிறாங்க இது எல்லாத்த பற்றியும் நாங்கள் ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதனால் ஒரு கல்லை பார்த்து முழுசாக தெரியாமல் மக்கள் பயப்பட வேணான்னு அவங்க வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு இது பூமியை தாக்கலை ஓகேவா ஸோ உங்கள் மனசில் இருக்க பயத்தை முதல்ல விளக்கிடுங்க இந்த தகவலை ரொம்ப ஆழமாக சேகரித்து வச்சுக்கோங்க பூமியை தாக்கலை ஸோ இனிமே பயம் வேணாம் தொலைநோக்கி மூலமாக மட்டும்தான் இதை பார்க்க முடிஞ்சிருக்கான் ஏன்னா சில பேர் வெறுங்கன்களால் பார்த்ததா சொன்னாங்களே அவங்க வேறு ஏதோ பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க தான் அர்த்தம் தொலைநோக்கி இல்லாமல் அதை பார்க்கவே முடியலையாங்க ஸ்பாட் பண்ண முடியலையா அடுத்தபடியாக மினி மூணு ஒன்று வந்துகிட்டு இருக்கு ஓகேவா அதுதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிடி ஃபைவ் ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க விஞ்ஞானிகள் பூமியை நோக்கிய அதோட காஸ்மிக் ஜேர்னி இருக்குல்ல அதை இனிஷியேட் பண்ணிருச்சான் ஸோ பழைய பேஷண்ட்டாக நம்ம கருதிட்டு இருந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆன் அதை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் மினிமூன் இருக்குல்ல இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிடி ஃபைவ் இதை நம்ம அட்மிட் பண்ணணும் ஸோ மக்களே அது முடிஞ்சு போச்சு இது தான் இது பதிக்க வந்துக்கிட்டு இருக்க அப்டேட்ஸு இந்த ஆசைடை பற்றி சொல்லணுன்னா நம்ம பூமிக்கு ஒரு நிலவு இருக்குல்ல இன்னொரு நிலவு இருந்தால் அப்படி இருக்கும் பூமியை நிலவு சுற்றுற மாதிரி அதுவும் ஓரளவுக்கு ஆர்பிட் பண்ண அப்படி இருக்கும் இது தான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிடி ஃபைவு இது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த வருஷம் தான் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வாக்கில் கண்டுபிடிச்சாங்க ஆக்சுவலாக இதோட அளவை பற்றி சொல்லணும்னா பத்து மீட்டர்ஸ் டேமீட்டருங்க இதை அடியில் சொல்றதுனால் முப்பத்தி மூணு ஃபீட்டு வர இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இது தென்படும் நாம் ஆய்வு பண்ணுறதுக்கு ஏற்ற தொலைவில் இதை நம்ம பார்க்க முடியும்னு ஆய்வாளர்கள் தெளிவாக சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா ஆக்சுவலாக இப்படி தான் அதோடய பார்த்து இருக்க போகுது நம்ம பூமி நிலவும் நம்மளை இருக்கா இந்த பீடி ஃபைவ் பாருங்கள் அதோடய ரூட் இப்படி தான் இருக்க போகுது இங்கே வந்துட்டு ஒரு சர்க்கிளை முழுசாக கம்ப்ளீட் பண்ணாமல் பூமியை விட்டு இது விலகி போயிடும் இந்த நியோஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா நியர்லி ஏர்த் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது பூமிக்கு அருகில் வர்ற எந்த ஒரு ஆப்ஜெக்ட் பொருளா இருந்தாலும் நம்ம நியோஸ்னு சொல்லி வகைப்படுத்திடுவோம் அந்த வகையில எந்த ஆஸ்ட்ராய்டும் பார்க்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க எந்த ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல அது பூமி கிட்ட வந்துட்டு நம்மளை லைட்டாக பாதி வரைக்கும் ஆர்பிட் பண்ணிவிட்டு கடந்து போகிற ப்ராசஸ்ஸு இது மட்டும் ஒரு ரெண்டு மாதங்கள் வரைக்கும் தொடர போதாங்க அதனால் இந்த மாதம் முடிகிற தருவாய் ப்ளஸ் நவம்பர் மாதம் முடிகிற தருவாய் அதையும் நான் சேர்த்து சொல்லியிருந்தேன் எதுக்கு பிற்பாடு சூரியனை நோக்கிய அதோட பயணம் ஆரம்பிச்சிருமா இது சார்ந்த ஒரு வீடியோ இருக்குங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த பிடி ஃபைவோட பாத் எப்படி இருக்க போதுன்னு இந்த ஆஸ்ட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அரிதான இயற்கை வானியல் நிகழ்வுன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக ஒரு பெரிய அது கிட்டத்தட்ட நான்கு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி மில்லியன் இல்லைங்க பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த லெஃப்டோர் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க நம்ம சோலார் சிஸ்டம் இருக்குல்ல இதோட ஆரம்ப கட்ட ஜேர்னி சார்ந்து லெஃப்டோர் மெட்டீரியல்ஸ் அந்த மீதம் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃபார்மேஷன் ஆக ஆரம்பிக்குது கிரகங்களாக மாறுது இது போல கற்கள்லாம் ஒன்று சேர்ந்து இன்னும் சில பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் அது போல் சில விஷயங்களாக கன்வர்ஷன் ப்ராசஸ்க்கு உட்பட்டு அது வெவ்வேறு பார்ட்ஸ் ஆஃப் போர்ஷன்ஸாக மாற ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது இப்படி தான் ஒவ்வொரு ஆஸ்டாய்ட்ஸும் செயல்படுது அதாவது ஆஸ்டாய்ட்ஸில் இணைஞ்சி ஒரு தனி கிரகம் மாதிரி தோற்றத்தை அழிக்கலாம் இன்னொரு பக்கம் அது அந்த தோற்றத்துக்கே போகாமல் துண்டு துண்டு கற்களை அப்படியே விண்வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கலாம் இதுதான் ஒட்டுமொத்தமாக நாம நாம் ஆஸ்டாய்ட்ஸ்னு வகைப்படுத்துகிறோம் எதுக்காக இப்போ இதை பற்றி நான் கிளாஸை ஒரு டீட்டெயிலாக எடுக்கிறேன்னா அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது செகண்ட் டெம்ப்ரவரி மூனை பற்றி சொன்னலை அடுத்தபடியாக ஒரு வளைவுங்க நம்ம பூமியை சுற்றி சாட்டனில் இருக்கா மாதிரி ஒரு பெரிய வளைவு ஏற்படும்னு ஆய்வாளர்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கண்டுபிடிப்பு சார்ந்து இப்போ ஃபுல்லாக பேசணுமே பெரும்பாலான ஆஸ்டாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடையில ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க அங்கே தான் இருக்குது நம்மளை அடிக்கடி இந்த ஆஸ்ட்ராய்டு தாக்கோ அது தாக்கோ இது தாக்கோன்னு பயப்படுறோம் பார்த்தீங்களா இது எல்லாம் ஆரிஜினட் ஆகிறது பெரும்பாலும் இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டில் இருந்து தான் இது பூமி அறிமுகம் தேவையில்ல தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பக்கத்தில் இருக்குல்ல அதுதான் சனி கிரகம் ரெண்டு கிரகங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இந்த வளைவு தான் இந்த வளைவு என்னன்ட்டு பல பேருக்கும் புரியாமல் இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்குமே அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸோட துண்டு துண்டு துணுக்குகள் எல்லாமே தான் ஃபார்மேஷன் பேஸில் இப்படி வளையமாக நம்மளுக்கு காட்சி அளிக்குது இதை நம்ம கேஸ் சார்ந்தும் கம்பேர் பண்ண முடியும் அதோட தோற்றத்தை எளிமைப்படுத்தி அர்த் மைட் ஹாவ் ரிங் மேட் ஆஃப் ப்ரோக்கன் ஆஸ்ட்ராய்ட்ஸ் சங்க்ஸு அப்படின்ற கண்டுபிடிப்பை இப்போ நிகழ்த்தப்படுது இது ஒரு எஸ்டிமேஷன் கூட நீங்கள் முன்வைக்கலாம் அதாவது எப்படி சனி கிரகத்துக்கு இருக்குது அந்த வளைவு அதே மாதிரி இந்த ஆஸ்டைட்ஸ் துண்டு துண்டாக துணுக்குகளாக அப்பப்போ வந்துக்கிட்டு பூமியை நோக்கி இதெல்லாம் பூமியை தாக்காமல் பூமிக்கு அருகாமையில் அதோட எகட்டோரியல் ரீஜன் சார்ந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ரிங்காக ஃபார்மாக நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா இப்போ சொல்கிறாங்க அதெல்லாம் உடனே நடந்துடுறது மக்களே இதுக்கு லட்சக்கணக்கான ஆண்டுகள் தேவைப்படும் அதிக மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ஸ்டடி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏர்த் அண்ட் பிளானட்ரி சயின்ஸ் லெட்டர்ஸ் இதில் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு அதனால் அந்த ஆய்வாளர்கள் இன்னும் தெளிவாக என்னென்ன சொல்கிறாங்கன்னா சனி கிரகத்தோட வளையம் இருக்குல்ல அந்த ஃபார்மேஷன் இதில் இருக்கிற கற்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பூமியை நோக்கி அப்படியே வருமா தெளிவாக புரிஞ்சுங்குத இங்கே இருக்கிற கற்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பூமியை நோக்கி வருதுன்னா ஸோ பூமியை சுற்றியும் ஒரு சர்க்குலேஷன் ஃபார்மட் உருவாக போகுதுன்னு அர்த்தம் இதன் மூலமாக தான் அந்த வளைவு உருவாகலாமே தவிர மற்றபடி வேறு எந்த காரணங்கள் சார்ந்தும் பூமியை சுற்றி வளைவுன்றது ஏற்படவே படாது இப்போ இது ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க சமீபகாலமாக எரிக்கற்கள் வரவுகள் அதிகமாக இருக்கிறதோ ஒரு டாக் இருக்குல்ல அதுக்கான காரணமாக மேபி இந்த இனிஷியேஷன் பாயிண்ட்டு கூட நம்ம சொல்லலாம் பூமிக்கும் இந்த வளைவு இருந்திருக்கலாம்னு ஒரு கருத்தையே முன்வைக்கிறாங்க ஆய்வாளர்கள் ஏன்னா நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் பூமி கிடையாது இது எவ்வளோ லட்சம் வருஷங்கள் வரைக்கும் உயிர் போடு இருக்குன்றது கடவுள்தான் விழித்தோம் அப்போ ஏற்பட்ட பூமிக்கு சனியில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கா மாதிரி வளைவு ஏற்கனவே இருந்திருக்கலாம் அது இந்த ரொம்ப இன்டென்ஸான பிளானட் கிளைமேட் இருக்குல்ல நம்ம கிரகத்தோட கிளைமேட்டு இதன் காரணமாக மாறி இருக்கலாம் அப்படின்னா அது விலகி இருக்கலாம்னு சொல்கிறாங்க எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா செயின் ரியாக்ஷன் மாதிரி இப்போ நம்ம பார்க்குற சனி அந்த வளையத்தோடு இருக்குது ஆனால் பூமிக்கு அந்த வளையம் இல்லை இதுக்கு முன்னாடி பூமிக்கு அந்த வளையம் இருந்து சனிக்கு வளையம் இல்லாமல் இருந்திருந்தால் அதை கொஞ்சம் சிங்க் பண்ணி பாருங்க பூமியில் இருந்த வளைவு தான் சனியோட வளைவாக மாறி இருக்கணும் இங்கே இருக்கிற ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் அங்கே ஒரு பெரிய வளைவை கிரியேட் பண்ணியிருக்கணும் அப்போ இது ஒரு சைக்கிள் ப்ராசஸாக மேபி நடக்குதுன்னா அங்கே இருக்கிற வளைவு திரும்ப இங்கே வரலாம் தான் பொருள்படுது கற்பனை பண்ணி பார்க்க முடியாத விஷயம் மக்களே இதோ ஆய்வாளர்கள் இப்போ திட்டவட்டமாக அந்த ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க ரிங் வில் பிளாக்கிங் சன்லைட்டுன்னு சொல்கிறாங்க தெளிவாக சொல்கிறேன் இப்போ ஒளி ஊடுருவதற்கு சில பொருட்கள் காரணகர்த்தாக இருக்கலாம் சில பொருட்களால் ஊடுருவ முடியாது அந்த பொருளை தாண்டி அந்த ஒளியை உதாரணத்துக்கு ஒரு மெல்லிசான ஒயிட் பேப்பருங்க இதை ஒரு டார்ச் லைட்டு பின்னாடி வச்சு நீங்கள் அடிக்கிறீங்கன்னா இந்த சைடு அந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆக உங்களால் பார்க்க முடியும் இதுவே ஒரு பெரிய சுவர் ஒன்று இருக்குது அதுக்கு இந்த பக்கம் டார்ச் வச்சு அடிக்கிறீங்கன்னா அந்த பக்கம் லைட் லீக்காக பார்க்கவே முடியாதுல்ல இதை தான் சொல்ல வரேன் இப்போ பூமியை சுற்றி இது போல் ஒரு ரிங்கு ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு வைங்க சூரிய ஒளின்றது இந்த ரிங்கை தாண்டி உள்ளே பெனட்ரேட் ஆகிறது கஷ்டம் ஸோ சிக்னிஃபிகண்ட் குளோபல் கூலிங் ஈவெண்ட்டை மனித குலம் சில நூற்றாண்டுகளை கடந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க ஒரு ரிங்கு தான் ஆனால் இதை சுற்றி எவ்வளோ கண்டுபிடிப்புகள் பாருங்கள் ஆக்சுவலாக இதை ஐஸ் ஹவுஸ் அப்படின்னு டேர்ம் பண்ணுறாங்க இது என்னன்னா கோல்டஸ்ட் பீரியடுங்க கடந்த ஐநூறு மில்லியன் ஆண்டுகள்லையே கோல்டஸ்ட் பீரியடை இப்படி தான் வகைப்படுத்துவாங்க இந்த வார்த்தை பார்த்தா தான் இப்பாய்வாளர்கள் திரும்ப ஒரு முறை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க கிரேட்டர்ஸ் இருக்குல்ல அதான் நிலவை நம்ம பார்க்குறப்ப பெரிய பெரிய பள்ளங்கள் இருக்கும் பாருங்கள் இந்த இஸ்ரோ மிஷன் அப்பெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக ஜூம் பண்ணியே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் நிலவில் இருக்குது செவ்வாய் கிரகத்தில் இருக்குது நிறைய கிரகங்கள இருக்க தான் செய்யுது அந்த கிரேட்டர்ஸ் எப்படி ஏற்பட்டுச்சு ஏன்னா ஐடியா இருக்கா ஆக்சுவலாக இதுவும் விண்கற்கள் விழுந்த நிகழ்வால் ஏற்பட்டுறதான்னு ஆய்வர்கள் அழுத்திருத்தமாக சொல்கிறாங்க இதே போல் ஆஸ்ட்ராய்ட்ஸ் பூமியை தாக்குறப்பவும் கிரேட்டர்ஸ் அவ்வப்போது ஏற்பட்டிருக்கு ஆனால் அது காலப்போக்கில் மறைஞ்சிருக்கலாமே தவிர பூமியை எரிக்கற்கள் தாக்கவே இல்லைப்பா அப்படின்ற கூட்டுக்கு வந்துடவே முடியாதுன்னு ஆய்வாளர்கள் தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க ப்ரோ அப்போ என்னதான் சொல்ல வராங்க பூமியை எரிக்கற்கள் தாக்குமா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா மக்கள் இந்த செகண்ட் வரைக்கும் ஆயிரக்கணக்கான எரிக்கற்கள் சார்ந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்மளோட அட்மாஸ்பியர் அட்மாஸ்பியருக்குள்ள அதை தாண்டி ஒரு ஆப்ஜெக்ட் உள்ளே வரணும்னா எரிஞ்சிடும் கிட்டத்தட்ட எரிஞ்சு ஆகிடும் ஆனால் அளவில் பெரிய ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்குல்ல நல்ல டென்ஸான ஆஸ்ட்ராய்ட்ஸு அது அட்மாஸ்பியரை கிராஸ் பண்ணுறப்ப மிச்சம் வச்சு எரிஞ்சது போக ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் நிற்கிதுன்னா அதுதான் தாக்குதல் நடத்துதுன்னு சொல்லுவாங்க வித்தியாசம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமி மேலே கடைசியாக ஒரு விண்கல் பேரழிவு நடந்தது பார்த்தீங்கன்னா டேனசர் இனம் அழிஞ்சதில்ல அதை தான் பல பேரும் கை காட்டுறாங்க ஆய்வாளர்கள் இப்போ வரைக்கும் அது எப்படி ப்ரோ ஒரே ஒரு கல் ஒரு இனத்தையும் அழிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யாரும் அந்த டைமில் இல்லை பார்க்கலை ஆனால் ஆய்வாளர்கள் இந்த ஆய்வுகளின் மூலமாக தான் இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக முன்வைக்கிறாங்க அந்த ஒரு தியரி படி பார்த்திங்கன்னா அந்த விண்கல்லோட ஒட்டு மொத்தமான அகலம் பத்து கிலோமீட்டரில் ஆரம்பித்து பதினஞ்சு கிலோமீட்டர் தான் சொல்கிறாங்க இந்த அளவுக்கு ஒரு கல் பூமியில் விழுந்ததுக்கே இவ்வளோ பெரிய இனம் அழிஞ்சிருக்கலாம்னா நம்பவே முடியல மக்கள் ஏன்னா அந்த கல்லால் ஏற்பட்ட கிரேட்டர் இருக்கில் பூமியில் அந்த பள்ளம் அது மட்டுமே டயாமீட்டரில் சொல்கிறதா இருந்தால் நூற்றை ஐம்பது கிலோமீட்டர்ஸ் தான் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது இந்த வினாவுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அலிவு பண்ணலாம் நம்ம கடைசியாக பார்த்த ஒரு மேசிவான ஆஸ்டார்ட் ஹிட்டு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் ரஷ்யாவில் நடந்தது அப்போலாம் கிட்டத்தட்ட எமர்ஜென்சியை பிறப்பிச்ச மாதிரி தான் இருந்துச்சு அந்த நாடு எங்கே பார்த்தாலும் இயற்கை பேரடிய பயம் அந்த மக்கள் அப்படி தொற்று ரஷ்யா இருந்துச்சு ரஷ்யாக்கு இப்பேற்பட்ட நிலமியான்னு உலக நாடுகளே பதிருச்சு அப்பேற்பட்ட ஒரு பெரிய இம்பேக்டை நாம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பார்த்துருந்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த ஜென்ரேஷன் அடுத்து ஒரு பெரிய வெண்கல் மோதலை பார்க்க வாய்ப்பு இருக்கலாம் தான் பல பேர் அசியூம் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை வச்சு உலகம் அழிவு சார்ந்துன்ற முன் முன்வைக்கிறாங்க அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் இது மட்டும் நடக்கலாம்ன்ற அசம்ஷன் முன்வைக்கப்பட்டுட்ருக்கு இதை பற்றின உங்களோட பதில்களை தான் அவரோடு எதிர்பார்த்துட்ருக்கேன் அறிவியல் அப்படின்றது ஆழமாக நம்ம போய் படித்து தெரிஞ்சுக்கிறது அதை மேலோட்டமாக நம்ம மேய வேண்டாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்